அதிகாரம் நாற்பது கர்த்தர் யோபுவனிடத்தில் அநேக கேள்விகளை கேட்கிறார் யோபுவால் கர்த்தருடைய கேள்விகளில் ஒன்றுக்கும் பதில் சொல்ல முடியவில்லை கர்த்தர் யோபுவை தாழ்த்துகிறார் தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்று தேவன் யோபுவிடம் வெளிப்படையாகவே பேசுகிறார் யோபு கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்திருக்கிறார் தன்னுடைய கையினால் தன்னுடைய வாயை பொத்தி அமைதியாக இருக்கிறார் தேவனுக்கும் யோபுவுக்கும் இடையே நீண்ட இடைவெளி இருக்கிறது தேவனுடைய ஞானம் அனந்தமானது யோபுவின் ஞானமோ குறைவானது தேவனுடைய நியாயம் நித்தியமானது யோபுவினிடத்தில் நியாயம் இல்லை தேவனிடத்தில் பலத்த புயம் உள்ளது யோபு இருக்கிறார் தம்முடைய நியாயத்தை யோபு அவமாக்குவதாகவும் யோபு தன்னை நீதிமான் கொள்வதாகவும் கர்த்தர் யோபுவின் மீது குற்றம் சொல்லுகிறார் யோபுவினிடத்தில் வல்லமை இல்லை நடத்தில் மகத்துவமும் மகிமையும் கனமும் இல்லை கர்த்தர் பெருமை உள்ளவர்களை கவனிக்கிறார் அவர்களை தாழ்த்துகிறார் கர்த்தர் யோபுவிடம் பிகமோத் என்னும் மிருகத்தை பற்றி சொல்கிறார்